எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னோடய மார்னிங் ரொட்டீன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து தோசைக்கு வந்து ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எப்போவுமே நம்ம வந்து தக்காளி வதக்கி நம்ம வந்து செய்வோம். ஆனால் இது வந்து தக்காளியை வந்து கிரேவி மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் தண்ணியாக செய்ய போகிறோம். இதை நான் குக்கரில் செய்வேன். இதை எப்படி செய்கிறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஒரு ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள் தான். ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்தம்பருப்பு ஜீரகம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு 2 பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் ஒரு பாதி வதங்கணும். இந்த இது பார்த்திங்கன்னா தக்காளி இது பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் வந்து குக்கரில் அடிக்கடி பண்ணுவேன். இன்றைக்கி நான் வந்து வதக்கி செய்கிறேன். ஏன்னா இதுவும் ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக. கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு எல்லா உணவுகள்லையுமே சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் பாதி வந்து வதங்கிருச்சு. இந்த சமயத்தில் நல்லா பழுத்த தக்காளியாக நம்ம வந்து சேர்க்க போகிறோம். இதில் வந்து எப்படின்னா ஈக்குவலாக சேர்க்கணும். வெங்காயம் ஒரு வெங்காயம்னா தக்காளி ஒரு வெங்காயம் அப்படி சேர்க்கணும். தக்காளி அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி ரொம்ப தண்ணி மாதிரி போயிடும். அந்த மாதிரி இல்லாமல் ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எப்படி குக்கரில் வைக்கிறது அப்படின்ற வீடியோ கூட நான் வந்து இதில் வந்து கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள் மட்டும் சேர்க்குறேன், வேறு எதுவும் சேர்க்கலை. மிளகாத்தூள் உப்பு. இப்போது நம்ம வந்து எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மல்லித்தலை தூவி இறக்க போகிறோம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து கொதிகிறதுக்கு கொஞ்சம் நேரம் டைம் கொடுக்கணும். ஏன்னா வந்து அந்த வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா மசியணும். மசிஞ்சால் போதும், ரொம்ப நேரம் கிரேவி மாதிரி வரணும்னு அவசியம் இல்லை. தண்ணி விட்டு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து விட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். வெங்காயம் தக்காளி அந்த பூண்டெல்லாம் மசிஞ்சோடனே நம்ம வந்து மல்லித்தலை தூவி இறக்கிடணும். இது நிஜமாக ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப ஈஸியானதாக இருக்கும். டேஸ்ட் வைஸில் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து சாம்பார் சட்னி இதெல்லாம் வச்சு போர் அடிக்காமல் இது வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். இப்போ சாம்பார்னே வச்சுக்கோங்களேன், ரொம்ப நேரம் வேக வச்சு அதுக்கு வந்து காயெல்லாம் சாம்பார் பொடியெல்லாம் செய்கிற மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கு செம சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ பார்ப்போம். இப்போ நான் இறக்கிட்டேன். நான் வந்து தோசைக்கு நான் வந்து ஊற்றி சாப்பிட போகிறேன். இது வந்து இட்லிக்குமே நல்லாயிருக்கும், தோசைக்கும் நல்லா சூப்பராக இருக்கும். அப்படியே நல்லா அந்த தண்ணியில் ஊறி போய் அப்படியே சாப்பிடும்போது அப்பா செம செம்மையாக இருக்கும். இப்படி தான் இருக்குது. நம்ம வந்து இறக்கின உடனே பார்த்திங்கன்னா அந்த மிளகாத்தூள் சேர்த்தோம் இல்லையா, அந்த கலர் வந்து அப்படியே இருக்கும். அவ்வளோதான், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹர்ஷிதாக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். அதை ஃபிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து பர்துபாய் வரைக்கும் போக வேண்டிய வேலை இருக்குது. அங்கே போய்ட்டு பார்ப்போம். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு அமேசான்லேருந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். இது என்னத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேபிள் இருக்குது இல்லையா, அந்த ரொம்ப ஷார்ப்பாக இல்லாமல் குழந்தைங்கள் வந்து ஹர்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி நாங்கள் வந்து ரொம்ப நாள் சர்ச் பண்ணி வாங்கியிருக்கேன். அமேசான்லேருந்து இந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம். இந்த ப்ராடக்ட் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேபிள் கார்னர் இருக்கு இல்லையா, இது வந்து கிளாஸ் அதனால் குழந்தை பாப்பா விளையாடுறப்போ கொஞ்சம் பயந்துகிட்டே இருப்பேன், ஏன்னா இதில் இடிச்சிருவா அப்படின்னு. அதனால் இந்த கார்னருக்கும் அந்த கார்னர் இந்த 4 கார்னருக்கும் போடலாம் அப்படின்ட்டு பார்த்தோம், ஆனால் அது கிடைக்கல. சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இதை ஓப்பன் பண்ணிப்பா. இது பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக இந்த டேபிள் கார்னரு இது ஃபுல்லாகவே வரும், அதுக்காக இது வாங்கியிருக்கோம். இது எப்படி ஒட்டுறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது. இது நமக்கு எவ்வளோ மீட்ரு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து வாங்கிக்கலாம். எங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு இருந்தால் போதும், ஏன்னா ஹர்ஷிதா வந்து இந்த சைடு தான் விளையாடுவாள், அதனால் இந்த அளவு இருந்தால் போதும். அந்த கார்னர் நமக்கு வந்து தேவை இருக்காது, ஏன்னா அந்த சைடு நம்ம வந்து செவரை ஒட்டி இருக்கனால அது தேவை இல்லைன்றதுனால இதுக்கு மட்டும் வாங்கினோம். இதனுடைய ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 17 திராம் x20 போட்டுக்கோங்க நம்ம ஒரு காசுக்கு. ஆனால் இது வந்து நல்ல ஒர்த்துன்னு தான் சொல்லணும். இது நல்ல ஸ்பாஞ்ச், அடிபட்டாலுமே நமக்கே இதாகாது, அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது. என்னடா
இந்த ஸ்பாஞ்சோட இந்த டேப்பும் கொடுத்துருக்காங்க. இறாமோ காமிச்சிட்டு தரேன். இந்த டேப்பை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒட்டிட்டு அப்படியே நம்ம வந்து டேபிள் கிளாத் இது பண்ணணும். ஒட்டுங்கப்பா. ஒன் சைடு ஒட்டினா போதுமா? இப்போ நமக்கு வந்து ரெண்டு சைடு டேப் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சைடு ஒட்டியாச்சு, இப்போ அடுத்த சைடுமே நம்ம வந்து ஒட்டணும். ஏன்னா இதுவும் இந்த சைடு இந்த சைடு இந்த இதுதான் கார்னர் சைடு. பிடிச்சிக்கடா, பார்த்து பார்த்து ஐயோ கை நசுக்கிறப்போது. இப்போ நம்ம வந்து சைஸ் பார்த்துக்கணும், எது வரைக்கும் நமக்கு வந்து இந்த குழந்தை வந்து விளையாடுவா அப்படின்றத பார்த்துக்கணும். இப்போ இங்கிட்ட விட அந்த சைடு தேவை. என்ன பாப்பா அங்கிட்ட விளையாடுறாள்ல. நீ இதை பிடிச்சிக்க விட்டுறத. ஓகே. இப்போ நம்ம வந்து அந்த டேப்பில் வந்து டபுள் டேப் இருக்கும், அதை வந்து மேலே இருக்கிறத நம்ம வந்து அந்த ஸ்டிக்கரை எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து டேபிளில் வந்து ஒட்டிக்கும், இப்படி இந்த கிளாஸில் வந்து ஒட்டிக்கும். அதனால் இதை ஃபஸ்ட்டு பிரிக்கணும். இப்போது இந்த மாதிரி டேப் வந்து இருக்குது, நம்ம வந்து இப்படியே பிரிச்சிடணும். இருப்பா ரொம்ப பிரிச்சிடாத, இருங்கப்பா பாதி பிரிச்சுப்போம், அப்புறம் ஒட்டிக்க போது அந்த சைடும் பிரிச்சுட்டு இது பண்ணுவோம். இங்கிட்டு இன்னும் கொஞ்சம் கூட இது பண்ணிக்கோங்க, ஏன்னா பாப்பா இங்கிட்டு தான் மெயினாக விளையாடுறான். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை அப்படியே ஒட்டிக்கும். இதை அப்படியே இழுத்துட்டே வரணும். அதை இழுத்து இது எத்தனை மீட்டர்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டேபிள் வந்து இந்த லென்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2.5 மீட்ரு தேவைப்படும். நாங்கள் வந்து 2 மீட்ரு வாங்கினோம். இந்த 2 மீட்டரோட ரேட் வந்து 17 திராம். இப்போ நமக்கு வந்து பாப்பா இங்கே விளையாண்டாலும் பிரச்சனை இருக்காது. இங்கே வந்து சப்போஸ் தட்டினாலும் இங்கே வந்து ஹர்ட் ஆகாது பாப்பா. இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போட்டில் நாங்கள் ஆக்சுவலாக வந்து தைராக்கு தான் வந்தோம். ஹர்ஷிதாக்கு வந்து ஒரு பிளாங்கெட் வாங்கலாம் அப்படின்னு, ஏன்னா இப்போ வந்து கொஞ்சம் குளிர் ஜாஸ்தி ஆகிடுச்சா, ஓகே அவளுக்குன்னு செப்பரேட்டாக வாங்கணுன்றதுக்காக அது வாங்குறதுக்காக வந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த சைடு வந்து தைராலேருந்து பர்துபாய் போகிறதுக்கு ஒரு ட்ராவல் பண்ணுறது என்னென்னு பார்த்திங்கன்னா, போட் இருக்குது. இங்கே துபாயில் வந்து பார்த்திங்கன்னா தைராவும் நம்ம ஊர் மாதிரி தான் இருக்கும், பர்துபாய் நம்ம ஊர் மாதிரி தான் இருக்கும். பர்துபாயில் தான் வந்து கோயில்லாம் இருக்குது. அதனால் வந்து இங்கே வந்து தைராலேருந்து இங்கே பர்துபாய் போகிறதுக்கு இங்கே வந்து போட்டிங் பண்ணிகிட்ருப்பாங்க. அதுக்கு வந்து எவ்வளோ ஆகும்னு பார்த்திங்கன்னா 1 திராம் தான் ஆகுது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து தண்ணியெலாம் பார்த்தோம் அப்படின்னாவே என்ன கவலையாக இருந்தாலும் நம்ம வந்து மறந்துட்டு அவ்வளோ சந்தோஷமாக ஆகிடும் அந்த தண்ணியை பார்க்கும்போது. அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து சும்மா ஜஸ்ட் போகலாம் அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து போனோம். இந்த வீக் வந்து பார்த்திங்கன்னா ஹர்ஷிதா அப்பா வந்து ஊருக்கு போகிறாங்க. ஓகே, இந்த ஃப்ரைடே மட்டும்தான் எங்களுக்கு கிடைக்கும், அதனால் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இந்த வாரம் ஃபுல்லாகவே நாங்கள் வந்து அவங்களோட இருந்தோம். சும்மா தைரா வந்துட்டு அப்படியே பர்துபாய் வந்து இங்கே ட்ராவல் பண்ணும்போது எனக்கும் பயங்கர சந்தோஷம், ஹர்ஷிதாக்கும் செம்ம ஹாப்பியாக இருந்தது.
அதனால் வந்து சும்மா போயிட்டு வந்தோம். மற்றபடி திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக எதுவும் போகலை. பாருங்களேன், இந்த மாதிரி குட்டி குட்டி போட்டில் வந்து நம்ம வந்து ட்ராவல் பண்ணலாம். இது கடலான்னு பார்த்தீங்கன்னா கடல் தண்ணி, ஆனால் கடல் கிடையாது. நம்ம வந்து இந்த அளவுக்கு வந்து தண்ணி இருக்காது கடலில், ஏன்னா அங்கிட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே போட்டிருப்பேன் வீடியோவில். இங்கே வந்து கடலில் வந்து அவ்வளோவா அலைகள் இருக்காது, கொஞ்சமாக தான் இருக்கும். ஆனால் இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கடல்லேருந்து உள் இழுத்து இந்த மாதிரி போட்டிங் சிஸ்டம் வந்து பண்ணியிருக்காங்க. அது இது வந்து ரொம்ப ரொம்ப காலமாகவே இருக்குது, அதனால் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆழமாக இருக்கும். இப்போது அந்த கரையிலேருந்து இந்த கரைக்கு வந்துட்டோம். இந்த கரை வந்து பருதுபாய், பருதுபாய்க்கு தான் வந்து போக போகிறோம். இது வந்து எல்லா கடைகளுமே இங்கே இருக்கும். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஊரில் அங்கனைக்கு அங்கனா இருக்கும் கரும்பு ஜூஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கிறதே பெரிய அபூர்வம். கரும்பு ஜூஸு, இளநி. இங்கே பருதுபாய் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மாதிரியே இருக்கும். பருதுபாயும் தயிராகும். அப்பாய் வீட்டுக்கிட்ட, எங்கள் வீட்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா அங்கே பக்கத்துலேயே கடை இருக்கும். ஆமாம், ஊற்றுது ஊற்றுது, ஸ்ட்ரைட்டாக சாப்பிட்றா. இங்கே பருதுபாய் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கையில் செஞ்ச பிளேட்டு, அப்புறம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். இங்கே இந்த பவுல்லாம் பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப டிசைன்ஸாக இருக்கும்.
அதே மாதிரி பில்லோ. இந்த சைடு தான் வந்து கோயில் போனோம். எப்பா கோயில் போனோம் ஆனால் கோயில் ஓப்பன் ஆகல. ஓப்பன் ஆயிடுதா? ஓப்பன் ஆயிருக்கா? நம்ம நேரம் என்ன இந்த பேபியோட அடுத்து இந்த கடையெல்லாம் பார்ப்போம். இங்க நின்னு கேமல்ட்ட நின்னு இங்க திரும்ப இங்க திரும்ப அம்மா பாரு. சரி ஓகே. ஐயோ சரி போதுவா, சரி போதுவா.